என்னாச்சு தம்பி சோகமானது போறாரு. முரளி தம்பி என்னாச்சுப்பா, இன்னைக்கும் அம்மா வேலை விட்டாங்களா? ஆமாண்ண, வீட்டில் கொத்தமல்லி சட்னி செய்ய போறாங்களாம். அதுதான் கொத்தமல்லி அவங்க சொன்னாங்க. ஐயோ போயிட்டு வரலாம்லப்பா. அட போங்கண்ணே, கொத்தமல்லியை கொஞ்சமாக போடுற ரசமே சாப்பிட மாட்டேன், இல்லை கொத்தமல்லி அதிகமாக போடுற சட்னி எப்படி நான் சாப்பிடுவேன், அதான் சோகமா இருக்கேன். ஐயோ தம்பி, இந்த கொத்தமல்லிய சாதாரணமா நினைக்காதீங்க, இது எப்பேற்பட்ட கீரை தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க முரளி தம்பி? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தம்பி, இந்த கொத்தமல்லியில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், அயன் மாதிரி மினரல்ஸும், விட்டமின் ஏ, பி, சி, கே மாதிரி விட்டமின்ஸும், அப்புறம் பீட்டா கரோட்டினும் இருக்கு. என்னது, கொத்தமல்லியில் இவ்வளோ இருக்கா? ஐயோ தம்பி, இது மட்டும் இல்லைப்பா, நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கியமான மினரல்ஸ் இருக்கிற ஒரே கீரைனா அது கொத்தமல்லி தான். ஓ அப்படியானே? ஆமாப்பா, இந்த கொத்தமல்லி இலையில அயன் இருக்கு. இந்த அனிமியா இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ணே சூப்பர்ண, அனிமியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஆமாப்பா, அது இல்லாமல் இது மூளை நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்கி நினைவு திறனை அதிகரிக்க செய்யுது. இவ்வளவு ஏன் அல்சைமர்னு சொல்லப்போற நரம்பு சேது பிரச்சனை தடுத்து நிறுத்தவும் இது பெரிய சப்போர்ட்டா இருக்கு. பரவாயில்லையே, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? இது தெரியாம நான் சாப்பாடு சாப்பிடும்போது கொத்தமல்லி ஒரு மாதிரி வச்சா சாப்பிடுவேன். தம்பி நீ மட்டும் இல்லப்பா, நம்மளாம் நிறைய பேர் சாப்பிடும் போது தப்பு தான் பண்றோம். ஆனா இந்த கொத்தமல்லி நம்ம செரிமானத்துக்கு உதவுற டைஜஸ்டிவ் என்சைம தூண்டுற இல்லாம உடல் எடையை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. பக்கான தம்பி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம நிறைய பேர் தலைமுடி பிரச்சனையால கஷ்டப்படுவோம். நான் கூட இந்த கொத்தமல்லியில வைட்டமின் சி, ஏ, அப்புறம் கே நம்ம தலைமுடியை ஸ்ட்ராங் ஆக ஹெல்ப் பண்றது இல்லாம நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவுது. ஓகேண்ணே ஓகேண்ணே. ஆனா அப்ப இது எல்லாரும் சாப்பிடலாமா? இது எல்லாருமே எடுத்துக்கலாம்ப்பா. ஆனா டயபெட்டிஸ் மருந்து எடுத்துக்கிறவங்க, கம்மியான ரத்த சக்கர அளவு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது நல்லது. சரிங்கண்ணே, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நியூஸ் சேனல் எழுத்துக்குறவை ஃபாலோ பண்ணிவிடுங்க.